ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் வரக்கூடிய தமிழ் மாதமான புரட்டாசி மாதம் எத்தகைய மாற்றங்களை எல்லாம் மிதுனராசி அன்பர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போகுது அப்படின்றதான் தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ் மாதங்களில் ரொம்பவே அற்புதமான மாதத்தில் புரட்டாசி மாதமும் ஒன்று. ஸோ பெருமாளுக்கு உரிய அற்புதமான இந்த ஒரு மாதத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் தான் ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க மிதுனராசி அன்பர்கள் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிருகசீரிஷம் 3-4 பாதங்களையும், திருவோதிரை நட்சத்திரம் 4 பாதங்களையும், புனர்பூசம் 1-2-3 ஆகிய நட்சத்திரங்களையும் உள்ளடக்கிய ராசி தான் மிதுன ராசி. இந்த மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய காலகட்டங்கள், அதாவது 17-9-2024 முதல் 17-10-2024 வரை இருக்கக்கூடிய தமிழ் மாதமான புரட்டாசி மாதத்தில் ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்களை உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை முதல்ல நம்ம பார்க்கலாம். 10 இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு 12 இடமான விரயஸ்தானத்தில் தற்போது வந்து இருக்கிறாரு. கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி இருக்கும். அதாவது ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு சென்று தொழில் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளானது உங்களுக்கு ஏற்படலாம். மேலும் இந்த காலகட்டத்தில் தொழில் செய்யக்கூடிய மிதுனராசி என்பவர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க, நல்ல ஒரு பலன் கிடைக்கும். சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா 10 இடத்தை வந்து பார்க்குறாரு. இதனால் அரசாங்க துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் ஏதாவது உயர் பதவி அடையணும் இல்லைன்னா சம்பள உயர்வு கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த டைம் இதிலேருந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அரசாங்க துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொமோஷன் எல்லாம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம்ஸ் எதுவும் எழுதிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அரசாங்கத்துறையில் வேலைக்கு பார்க்குறதுக்காக அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதோட வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய மிதுனம் ராசி என்பவர்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும். ஏன்னா தொழில் ஸ்தானம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏற்கனவே நீங்கள் தொழில் செய்துட்ருக்கீங்க, அந்த தொழிலை நீங்கள் விரைவுபடுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கும் உரிய காலகட்டங்கள் இது தாங்க. கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம், எந்த ஒரு தடையுமே இருக்காது. ஸோ தொழில் சார்ந்த விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லாமே அற்புதமாகவே அமைஞ்சிருக்கு. மேலும் உங்களுடைய ராசியில் சுக்கர பகவான் ஆட்சி வலிமையோடு இருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் லாபஸ்தானத்தை வந்து இவர் பார்க்குறாரு. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்பு. ஏன்னா சுக்கரன் அப்படின்னாலே அழகு, ஆடம்பரம், செல்வாக்கு போன்றவற்றுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம்தான். இந்த கிரகம் தற்போது ஆட்சி வலிமையோடு இருக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு சூப்பரான ஒரு பலன் கிடைக்கும். கடவுளுடைய அனுகிரகமானது உங்களுக்கு இப்போ கிடைக்குங்க. இது வரைக்கும் இல்லாத எல்லா விதமான நன்மைகளுமே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் அடைய போகிறீங்க. ஸோ எல்லா துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கவலையே பட வேண்டாம். வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பெல்லாம் காத்துட்ருக்கு. கண்டிப்பாக அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும். மேலும் மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் புரட்டாசி மாதம் 7 அன்று ஆட்சி பலம் வந்து பெறாரு. ஸோ புதன் பகவான் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதனால் வந்து மிஸ் பண்ணாதீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யோசனைகள் எல்லாமே நல்ல ஒரு ஈடேறும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே வந்து நடக்க ஆரம்பிக்கும். மேலும் புதன் அப்படின்ற கிரகம் புத்திக்காரகன். ஸோ புத்திசாலித்தனத்தின் மூலமாக உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கரெக்டாக நடக்கும். புத்தி சாதுரியத்தின் மூலமாக நம்ம பிளான் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் இப்படி பண்ணால் சரியாக போயிடும். நம்ம அறிவை பயன்படுத்தி செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கை கொடுக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் புதன் பார்த்திங்கன்னா 10 இடத்த வந்து பார்க்குறாரு. புதனுடைய பார்வை கிடைக்கக்கூடிய தருணத்தில் நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயம் அதில் பலன் கிடைக்கும். மேலும் ராசிக்கு 2 இடமான குடும்பஸ்தானத்தை பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமைப்புகள் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதாவது 11 இடமான இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியானவர் காணப்படுறாரு. ஸோ பாக்கியம் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அதாவது இந்த நேரத்தில் உங்களுக்கு பணம் பார்த்தீங்கன்னா கை நிறைய கிடைக்குங்க. பேக்கெட் ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிலையில் வந்து பணமானது கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் அதிகாரம் செலுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது உங்களுக்கு இப்போ கிடைக்கும். அதிகாரத்துவம் கிடைக்கும். அது போன்ற வேலைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து செய்வீங்க. மேலும் மிதுன ராசியுடைய அன்பர்களே, பல காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்களாம் இந்த டைமில் உங்களுக்கு அதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. குழந்தை பாக்கியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே சரியாகும்.
அதற்குரிய சரியான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த டைமில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஐந்தாம் இடத்துல சுக்கர பகவான் வலிமை பெற போகிறாரு. ஸோ எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாக போகும். கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வையும் இருக்குது. ஏன்னா குரு பகவான் 12வது இடத்துல இருந்தாலுமே கூட இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். இது மட்டும் இல்லாமல் முதல ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் எவ்வளவு வேண்டியிருப்பீங்க, எவ்வளோ தவம் இருந்திருப்பீங்க, எத்தனை விரதம் இருந்திருப்பீங்க, அதை எல்லாமே உங்களுக்கு இப்போ பலிக்க போகுதுங்க. ஒருவேளை உங்களுடைய குலதெய்வ வழிபாடை நீங்கள் செய்யாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கடன் நோய் போன்றவற்றையெல்லாம் பார்க்கையில் எதிரிகள் இது எல்லாமே ஆறாம் இடத்தை தான் குறிக்கக்கூடியது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதியாக செவ்வாய் பகவான் இருக்கிறாரு. அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலே வந்து அமர்ந்திருக்கிறாரு. கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாகும். அதனால் வந்து கவனமாக தான் இருக்கணும். கடன் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கா அப்படின்னா உங்களுக்கு கடன் அப்படின்றது எங்கேயாவது நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க உடனே கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்குங்க. அந்த கடனை வைத்து நீங்கள் எந்த அபிவிருத்தி செய்கிறீங்க அப்படின்றதோ அதுவும் நடக்கும். ஸோ ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா கூட அதுக்கு உங்களுக்கு பணம் தேவைப்படும் இல்லையா. அந்த பணத்தை நீங்கள் கடனாக எங்கேயும் எதிர்பார்க்குறீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். ஆனால் அந்த பணத்தை வச்சு நீங்கள் அபிவிருத்தி பண்ணி நல்ல முறையில் முன்னேற்றம் அடையணும். அதுதான் இந்த டைமில் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம். அதனால் உங்களுடைய தகுதி என்ன, நிலை என்ன அப்படின்றத உணர்ந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கடன் வாங்கிக்கணுங்க. அளவுக்கு அதிகமான கடன் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் உங்களுடைய ராசியிலே வந்து இருக்கிறாரு. கண்டிப்பாக உங்களுக்கு கோபத்தை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு. முடிந்த அளவுக்கு முதன ராசி என்பர்கள் இந்த காலகட்டங்களில் கோபங்களை எல்லாம் கட்டுப்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. மேலும் மிதுன ராசி என்பர்களே வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய ராசி அதிபதி அதாவது லக்னாதிபதினு சொல்லக்கூடியவங்க வலுப்பெற்று இருக்க போகிறாரு. அதனால் வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு உங்களுடைய வெளிநாட்டு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. வெளிநாட்டுக்காரகன் அப்படின்னு சொன்னாலே ராகு பகவான் தான். அதனால் 12வது இடமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லபடியாக இருக்குது. 8வது இடமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்குது. ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக நீங்கள் வெளிநாடு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக போக முடியும். அதாவது வெளிநாட்டில் போய் வேலை செய்யக்கூடியவங்க, கடல் கடந்து போகணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். எக்ஸ்போர்ட் தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த டைமில் ரொம்பவே சூப்பரான பலன்கள் எல்லாம் இருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தனவரவு அப்படிங்கிறது இருக்குது, ஃபீல் பண்ண வேண்டாம். மேலும் மிதுன ராசி என்பர்களில் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோக அமைப்புகள் எல்லாம் இருக்குது. என்ன ஒரு விஷயம் செய்தாலுமே கூட உங்களுக்கு சிறப்பான ஒரு அம்சம் வந்து காத்துட்ருக்கு. எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு சூப்பராக இருக்குது. மேலும் தாய் வழி உறவுகளும் பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகளை வந்து நீங்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் மிதுன ராசி என்பர்களுடைய மாணவர்களுடைய கல்வித்திறன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. படிப்பு சார்ந்த விஷயங்கள் வந்து அப்படின்னா மாணவர்கள் மட்டும் கிடையாது, உயர்கல்வி பயிலணும்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலுமே நல்ல அமைப்பெல்லாம் இருக்குது. அறிவு உங்களுக்கு அதிகரிக்கும். ஏன்னா புதன் பகவான் வந்து இருக்கிறாரு. ஸோ அந்த புதனோட சேர்ந்து கேது பகவான், கேது பகவான் எடுத்துக்கிட்டிங்களாவே ஞானக்காரகன் தான். அதனால் புத்தி சாதுரியத்தின் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கிறதுக்குமான சான்ஸ்லாம் இருக்குது. குறிப்பாக விஞ்ஞான துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் எதெல்லாம் வேணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்களை எல்லாத்தையுமே இந்த காலகட்டங்களில் நீங்கள் கண்டிப்பாக வந்து அடைவீங்க. அதற்குரிய அம்சம் எல்லாமே வந்து இந்த டைமில் நிறைந்து காணப்படுது. இந்த ஒரு காலகட்டங்களில் முதன ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகுது, அதாவது வரக்கூடிய புரட்டாசி மாதத்துக்கு அப்புறமா என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் பார்க்க போகிறீங்க அப்படின்றதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் இனிமேல் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வழிபாடு செய்யக்கூடியது அப்படின்னா சுக்கர பகவான் தான். அதாவது வரக்கூடிய சுக்கர பகவானுக்குரிய அற்புதமான நாளாக சுக்கர ஜெயந்தியானது வந்திருக்கு. 27/9/2024 வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த வெள்ளிக்கிழமையில் போய் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபாடு செய்வது சிறப்பான ஒரு பலன்களை எல்லாம் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். இது வரைக்கும் பூர்வீக பிரச்சனைகள் இருக்குது, பதவி கிடைக்கல, மேலும் திருமணத்தில் தடை இருக்குது, குழந்தை பாக்கியத்தில் தடை இருக்குது இப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா மிதுன ராசி அன்பர்களுமே இந்த எளிமையான வழிபாட்டை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். கண்டிப்பாக அதில் உங்களுக்கு மாற்றங்கள் அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும். ஸோ இந்த பதிவின் மூலமாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேலும் மிதுன ராசி நண்பர்களுக்கு எல்லா வகையான வளங்களும் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனையும் வந்து செய்துக்கலாம். இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலை தினந்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததில்லை அப்படின்னா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர்
ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.